வணக்கம். டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்க கேண்டிடேட்ஸ்லாம் ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸ் தான் என்னால் இது வரைக்கும் போட முடிஞ்சிச்சு. ஸோ இது ஒரு வீடியோ பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னால் பார்ட்டிசிபல்ஸ் அண்ட் ஜெரன்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் யூ. யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அ பார்ட்டிசிபல் அண்ட் அ ஜெரன்ட். அதில் எல்லாருக்குமே பொதுவாக என்ன ஒரு குழப்பம்னா, ரெண்டுமே வேர்போட ஐஎன்ஜி போட்டு ஃபார்ம் ஒன்றா தான் இருக்கும், கோயிங் கமிங். இப்போ இந்த சென்டென்ஸில் அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தான் அது பார்ட்டிசிபிளா இல்லை ஜெரண்டான்னு சொல்ல முடியும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன, வேர்போடைய பேஸ் ஃபார்ம்லோட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். சிட்டிங், ஸ்டாண்டிங், கமிங், கோயிங், ரீடிங், ஸ்டடியிங், இதெல்லாம். ஜெரண்டும் அதே தான், வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். ஸோ பார்ட்டிசிபிளோட வேலை என்ன, வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி அது அட்ஜெக்டிவ் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது. அட்ஜெக்டிவ் என்ன செய்யும், ஒரு நவுனையோ ப்ரோனவுனையோ குவாலிஃபை பண்ணும். ஜெரண்ட் என்ன பண்ணுதுன்னா, வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி அது நவுன் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகே, இந்த பேசிக் டிஃபரன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இன்னைக்கு நான் இந்த ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம பண்ணுறோம். 12 சென்டென்சஸ் போர்டில் எழுதியிருக்கேன், இதுல பார்ட்டிசிபலா ஜெரண்டா நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, வி டு இட் டுகெதர். சோ இந்த இந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. A participle is also called a verbal adjective. It is formed from the verb. It functions like a verb and also like an adjective. A gerund is also called a verbal noun. It is formed from a verb. It functions like a verb. And also like a noun. இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஏற்கனவே பண்ணியிருந்தேன்ல, இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரண்ட்ஸ் அண்ட் பார்ட்டிசிபல்ஸ். அதில் நான் ஒரு தனித்தனியாகவே அதோட அர்த்தம் எழுதியிருந்தேன்ல, இன்ஃபினிட்டிவ்ல டு ஈட்னா சாப்பிட, ஈட்டிங் பார்ட்டிசிபலா வந்துச்சுன்னா சாப்பிட்டு, ஈட்டிங் ஜெரண்டா வந்துச்சுன்னா சாப்பிடுவது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே தான், வந்து போய், படிச்சு, கஷ்டப்பட்டு உழைச்சு, எடுத்து கொடுத்து, இப்படிலாம் வந்துச்சுன்னா அது பார்ட்டிசிபேட். இதே வருவது, போவது, எடுப்பது, கொடுப்பது, உழைப்பது, இப்படி வந்துச்சுன்னா அது ஜெரண்ட். இது புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி. இது இந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா வி கேன் டூ திஸ் எக்ஸசைஸ் ஈஸிலி. நவ லிசன், பார்ட்டிசிபல் ஆர் ஜெரண்ட், தட்ஸ் அ டைட்டில். இது ரெண்டுல என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா ஃபார்ம் இஸ் த சேம். த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், லிசனிங் டு ஹர் வேர்ட்ஸ் ஐ பிகேம் கான்ஃபிடென்ட். லிசனிங் இஸ் த வேர்ட். இதுதான் இப்போ நீங்க கண்டுபிடிக்கணும். லிசனோட ஐஎன்ஜி போட்டிருக்கோம், அது பார்ட்டிசிபலா இல்ல ஜெரண்டா? அவளுடைய வார்த்தைகளை கேட்டு நான் கான்ஃபிடென்ட் ஆனேன். அப்ப கேட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது, அது பார்ட்டிசிபல். ஓகே, ஸோ ஐ ரைட் இட் ஹியர். Just like P. Second sentence, listening to music is her hobby. So, இங்கே listening உட அர்த்தம் என்ன? Music கேட்பது, இசை கேட்பது, பாட்டு கேட்பது அவளுடைய ஹாபி. அப்போ கேட்பதுன்னு வந்திருக்கா? அப்போ ஜெரண்ட், அவ்வளோதான். சி வாட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் க்வெஸ்சன் கேட்டு அதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அது ஜெரண்ட் தான். அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். வாட் இஸ் ஹர் ஹாபி? Listening to music. To music kudenga extra mari vechukalam neenga. Listening to music, listening to songs is her hobby. He was punished for stealing the money. He was punished for what? For what? Gram question kelta adu answer enna varudhu? Stealing. Kaasa thirudunadhu, thirudunadhukku, thiriyadhu appdin vandha thiriyadhukku. அப்போ அது ஒரு விஷயம் தானே? நவுன்னாலே என்ன, ஒரு விஷயம் தான். ஒரு பர்சனோ, ஒரு பிளேஸோ, இல்லை ஒரு திங். திங்கிறது வெறும் நான் லிவிங் திங் மட்டும் இல்லை, ஒரு விஷயம் தானே, அது நவுன் தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் ஸ்டீலிங் த மணிங்கிறது ஒரு விஷயம், திருடுறதுங்கிறது. அப்போ அதுதான் ஹி வாஸ் பனிஷ்ட். அப்போ ஸ்டீலிங் ஜெரண்ட். ஓகே, ஸ்டீலிங் ஏ பார்ட்டிசிபல வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா, ஸ்டீலிங் த மணி ஹி எஸ்கேப்ட். காசை திருடிட்டு அவன் தப்பிச்சிட்டான். அப்ப ஸ்டீலிங்னா அந்த பார்ட்டிசிபிள் ஆயிடும், திருடி, திருடி கொண்டு அப்படின்னா பார்ட்டிசிபிள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
Hearing a noise, I woke up. ஒரு சத்தம் கேட்டு நான் எந்திரிச்சேன், நான் முழிச்சேன். அப்ப கேட்டு பார்ட்டிசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஸ்டாப் டாக்கிங், பேசுவதை நிப்பாட்டு, நிறுத்து. அப்ப பேசுவதுங்கிறது ஒரு விஷயம். ஸ்டாப் வாட்? டாக்கிங். இட் இஸ் அ ஜெரண்ட். புரியுதா உங்களுக்கு? இது வேர்பே நவுன் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணா ஜெரண்ட், வேர்பே அட்ஜெக்டிவ் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணா அது பார்ட்டிசிபிள். தி வெதர் பீயிங் ஃபைன், வி வெண்ட் அவுட். பீயிங், பி வெர்ப், பி வெர்போட ஐஎன்ஜி, பியோட ஐஎன்ஜி போட்டா பீயிங். இப்ப இது பார்ட்டிசிபிளா ஜெரண்டா? வெதர் நல்லா இருந்ததுனால நாங்க வெளியில போனோம், பார்ட்டிசிபிள். இஸ் எ ரீசன். Okay. Taking her things, she left immediately. அவளுடைய சாமான்களை, பொருட்களை எடுத்துக்கிட்டு அவ உடனே கிளம்பினா. She left immediately. So taking her things, அவளோட சாமான எடுத்துக்கொண்டு. Taking, participle. I hope it's clear. Everything depends on him getting a job. எல்லாமே அவனுக்கு வேலை கிடைக்கிறத பொறுத்து. அப்ப வேலை கிடைப்பது, கிடைப்பதுன்னா என்ன? ஒரு விஷயம். எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? ஹிம் கெட்டிங் அ ஜாப். ஓகே, சோ கெட்டிங் இஸ் அ ஜெரண்ட். ஐ அம் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங். அகைன் யூ கேன் ஆஸ்க் தி சேம் க்வெஸ்சன், வாட்? ஐ அம் டயர்ட் ஆஃப் வாட்? வெயிட்டிங். ஹியர் இட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ப்ரெபசிஷன். Waiting at the bus stop, he became tired. இந்த சென்டென்ஸ் பாருங்க, அதுக்காகவே தான் நான் வெயிட்டிங் இங்கே திருப்பி போட்டிருக்கேன், லிசனிங் மாதிரி. பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணி காத்திருந்து அவன் டயர்ட் ஆயிட்டான். இப்போ காத்திருந்து அப்படி வந்துச்சுன்னா அது பார்ட்டிசிபிள். இது வந்து காத்திருப்பது ஒரு விஷயம். They came running. அவங்க எப்படி வந்தாங்க? ஓடி வந்தாங்க. ஓடி participle. Have you seen the making of my videos? The ing form க்கு முன்னால the நீங்க பாத்தீங்கனாலே சந்தேகமே இல்லாம அது gerund தான். Okay, noun க்கு முன்னால வர நம்ம the போடுவோம். The making ஒரு விஷயம் தான். நான் வீடியோ பண்றத நீங்க பாத்திருக்கீங்களா? So making is a gerund. The making of the movie, என்ன சொல்றோம்ல, அதுல எல்லாம் மேக்கிங் வந்து ஜெரண்ட் தான். ஓகே, ஐ ஹோப் திங்ஸ் ஆர் கிளியரர் நவ். ஸோ லேட்டர் ஆன் வி வில் மேக் டீடைல்டு வீடியோஸ் ஆன் பார்ட்டிசிபிள்ஸ் அண்ட் ஜெரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இன்ஃபினிட்டிவ்ஸ். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன், எக்ஸாம் நமக்கு எழுதுறதுக்கு. இவன் அதர்வைஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம்ஸ் லைக் தீஸ், it is useful for you also. If you like the video, you can share it with your friends. Thank you for watching.